வணக்கம் நேயர்களே, இது உங்கள் குருஜி நேரம். குருஜி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரபல ஜோதிடர், ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் நம் அரங்கத்திற்கு வந்துள்ளார். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். குருஜி வணக்கம். குருஜி நேயர்களே, தொழில், வியாபாரம், காதல், திருமணம் போன்ற அனைத்து வித ஜோதிட சந்தேகங்களுக்கும் ஐயா அவர்கள் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்த தேர்தல் தான் ஐயா. எந்த ஜோதிடர் எடுத்தாலும் தேர்தலை பத்தி சரியான முடிவுல சொல்றதே இல்ல. அது எந்த எதனால ஐயா அந்த இது இருக்கு? தேர்தல் முடிவுகளை துல்லியமா எப்படி ஐயா கணிக்க முடியும்? முன்னாடியே முன்கூட்டியே சொல்லலாமா ஐயா அப்படி? ஆமா, தேர்தல் முடிவுகளை. ஆமா, இன்றைக்கு வந்து இந்தியா முழுக்க குறிப்பா தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 18-22 சட்டமன்ற இடைத்தொகுதி தேர்தல்களும் தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடக்குது. ஆக உங்களுடைய இன்றைய கேள்வி, தேர்தல் முடிவுகளை சொல்ல முடியறது இல்லையே. தேர்தல் இதேதான், இதை நம்ம கருத்து கணிப்பாகவும் எடுத்துக்கலாம். அதாவது கருத்து கணிப்புகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பத்திரிகை ஒரு மாதிரியா சொல்லும், இன்னொரு பத்திரிகை ஒரு மாதிரியா சொல்லும். அப்ப கருத்து கணிப்புகளிலும் வந்து ஒரு முழுமையான முடிவுகள் ஏற்படுறதில்லை. அதே மாதிரி எந்த ஒரு ஜோதிடரும் முழுமையான ஒரு இதை சொல்ல முடியறதில்லை, முடிவுகளை சொல்ல முடியறதில்லை. முன்கூட்டியே ஜோதிடம் என்பதே வரப்போகும் ஒரு விஷயத்தை முன்கூட்டியே அறிவிக்கிறது தான். அப்படின்ற நிலையில ஏன் வந்து அடுத்த மாதம் வரப்போகின்ற தேர்தல் முடிவுகள் அல்லது அடுத்த வருஷம் வரப்போகிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஜோதிடத்தால் ஏன் சரியாக கணிக்க முடியல அப்படின்னு கேட்குறீங்க. மிகச்சரியான கேள்வி, ஏன் முழுமையாக கணிக்க முடியல? இதில் வந்து நான் சில விஷயங்கள் சொல்லுவேன். ஜோதிடத்திற்கு வந்து ஏகப்பட்ட ஜோதிடமே வந்து ஏராளமான விதிகளும் சமன்பாடுகளும் உள்ளடக்கியது. இப்போ இந்த ஏராளமான விதிகளும் சமன்பாடுகள்னால் தனித்தனியாக இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக. நீங்க கேட்குற தேர்தல் முடிவு வேற, தனி மனிதனுடைய எதிர்காலம் வேற. ஒரு தேர்தல் வந்து ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது, ஒரு ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை வேற மாதிரியான விதிகள் தீர்மானிக்கின்றன. மனிதனுடைய எதிர்காலத்தை கணிக்கின்ற விதியினை நாங்கள் ஜாதக விதின்னு சொல்றோம். அது வந்து ஒரு தனி மனிதன் எந்த நாளில் பிறக்கிறான், எந்த நேரத்தில் எந்த இடத்தில் பிறக்கிறான் அப்படிங்கிறத வச்சு, அன்றைய கோள்கள் நிலையை வச்சு, பிறந்த தனி மனிதனுடைய ஜாதகத்தை வச்சு அவனுடைய எதிர்காலத்தை கணிக்கிறோம். ஆனால் ஒரு நாடு எனப்படுவது, அந்த ஒரு இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப்படுகின்ற இந்த அமைப்பில் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலை வந்து தனி மனிதனுடைய ஜாதக விதியை போல வச்சு பார்க்க முடியாது, பார்ப்பதும் தவறு. இன்னொன்று, அதில் தான் கணிப்புகள் வருது. இதுக்கு தான் நாங்கள் உலகியல் ஜோதிடம்னு சொல்கிறோம். தனி மனிதனுடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஜோதிட விதிகள் துல்லியமாக இருப்பதைப் போல ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த ஒரு விஷயத்தை, ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய உலகியல் ஜோதிட விதிகள், முண்டேன் அஸ்ட்ராலஜி வந்து இன்னும் விதிகள் வந்து தெளிவாக்கப்படவில்லை. அது வந்து சரியாக என்ன யாரும் சொல்லலை. ஆனால் இங்கே என்ன தப்பு நடக்குதுன்னா, ஜாதகம்ன்றதே உயிருள்ள ஒன்றுக்குத்தான். ஜோதிடம்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, மனதை கிரகங்கள் ஆக்கிரமித்து அவனை வழிநடத்துகின்றன, அவனை இயக்குகின்றன, அவனை வந்து நல்லதையோ கெட்டதையோ செய்ய வைக்கின்றன அப்படின்றதான் ஜோதிடத்துடைய விதி. உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் இவற்றை சம்பந்தப்பட்ட கிரகங்கள், 9 கிரகங்களும் உங்களுடைய பிறந்த நேரத்திற்கேற்றாற்போல உங்களை ஆக்கிரமித்து உங்களுக்கு சம்பவங்களை நடத்தி உங்களை வந்து எரிச்சல் படவோ சந்தோஷப்படவோ அல்லது ஒரு குற்றத்தை செய்யவோ அல்லது ஒரு நல்லதை செய்யவோ தூண்டுகின்றன அப்படின்றதான் ஜோதிடம். ஆக உயிருள்ள ஒரு பொருளுடைய மனதை, எண்ணத்தை தான் வந்து கிரகங்கள் ஆக்கிரமிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த விதி வந்து ஒரு நாட்டுக்கு பொருந்தாது. அதனால தான் சொல்கிறேன், உயிருள்ள பொருளுக்கு தான் ஜாதகம், உயிரில்லாத பொருளுக்கு ஜாதகமே கிடையாது. ஆனால் இங்கே என்ன நடக்குது, 1947 ஆகஸ்ட் மாதம் 15 நள்ளிரவு 12 இந்தியா பிறந்ததாக ஒரு ஜாதகத்தை ஜோதிடர்கள் எல்லாம் கணிக்கிறாங்க. அந்த ஜாதகத்தில் உள்ள தசாபக்தியின் அடிப்படையில் இந்த மாற்றம் வரும், அந்த மாற்றம் வரும்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் வந்து மூல கிரந்தங்களில் சொல்லப்படலை. உலகியல் ஜோதிட விதிகளின்படி இந்தியாவுக்கு ஜாதகம்ன்ற ஒரு அமைப்போ, எந்த ஒரு நாட்டுக்கும் ஜாதகம்ன்ற ஒரு அமைப்போ கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா ஜாதகத்தில் தசாபக்தி வருடங்கள் 120 தான். இன்றைக்கும் 120 வருடங்களுக்கு மேல ஒரு மனிதன் வாழ்வதில்லை. ஆனால் 120 வருடங்களுக்கு அப்பாலும் இந்தியா இருக்கும். ஆக உயிருள்ள ஒரு பொருளுக்கு மட்டுமே ஜாதக வழியில வந்து நீங்க பலன் சொல்ல முடியும். உயிரற்ற, உயிரில்லாத, வேறு வகையான நிலமான ஒட்டுமொத்த சமூக அமைப்பிற்கு நீங்கள் ஜாதக விதிகளை வச்சு ஜோதிடம் சொல்ல முடியாது, அது தவறு. ஆகவே இந்த எலெக்ஷன்ல வந்து ஜோதிடர்களுடைய கணிப்பு தவறுகிறது. உலகியல் ஜோதிட விதிகளும் இப்படித்தான். உலகியல் ஜோதிட விதிகளில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன, எந்த நாட்டிற்கு எந்த இடம் பொருந்தும் அப்படின்றது. அதன்படியும் ஒரு தோராயமாக தான் கணிக்க முடியும். இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த ஒரு ஜோதிடராலும் 100% துல்லிய பலனை சொல்ல முடியாது. இதில் என்னன்னா, கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு ஒரு 100 பேர் கோயிலுக்கு போகிறாங்கன்னு வைங்க. உண்மையாக ஒரு கோயிலில் வந்து எனக்கு இது வேண்டும் அது வேண்டும்னு வேண்டும் போது அந்த கடவுள் வந்து 100 அவர்கள் வேண்டியது அனைத்தையும் கொடுத்து விடுவதில்லை. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 40 பேர், 50 பேர், 60 பேர்னு அவர்களுடைய விருப்பத்திற்கேற்றார் போல தான் பலன்களை, அருளை அருளுகிறார். அப்போ அதே மாதிரி தான் ஒரு ஜோதிடருடைய அமைப்பும். ஜோதிடர் வந்து 100% துல்லிய பலன் சொல்ல முடியாதுன்றதில், 100 வருகின்ற இடத்துல 70
ஒரு ஜோதிடர் சரியான பலன்களை சொல்ல முடியும். 30 பேருக்கு அந்த பலன் தடுமாறத்தான் செய்யும், அல்லது பலன் நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி அமைப்பு வந்து கர்மான்னு சொல்லப்படுகிறது, சம்பந்தப்பட்ட நபருடைய கர்மான்னு சொல்லப்படுகிறது. ஆக பலன்கள் நீங்க ஏன் வந்து சரியா சொல்ல முடியலன்னு கேட்டீங்க, சரியாக சொல்ல முடியாதுக்கு இதுதான். இன்னொன்னு காரணிகள்னு சொல்லுவோம், நீங்க உங்களுடைய ஜாதக அமைப்புகளை துல்லியமாக சொல்லும்போது, உலகில் ஜோதிட விதிகள் துல்லியமாக இருக்கும்போது ஒரு கணக்கு போட்டு பலன் சொல்லுகிற அருள் வாக்கு மாதிரி சொல்றது இல்லை. இதுல வாக்கு பலிதம்ன்றதுக்கு வேலையே கிடையாது. ஜோதிடம் என்பதே அந்த வாக்கு பலிதம் உள்ளவர் இந்த ஜோதிடர் அப்படின்னு சொன்னா அது தப்பு. கணக்கு போட்டு கணிதத்தின் அடிப்படையில் தான் இரண்டும் இரண்டும் நான்கு அப்படின்றது எப்பவும் சரியாக இருக்கும். எப்படி ரெண்டு ரெண்டு மூன்றுன்றது சரியாக இருக்காதோ அது மாதிரி கால்குலேஷன் விதிகளை சரியாக கணக்கிட தெரிந்த ஒரு ஜோதிடருக்கு 70% பலன் சொல்ல முடியும். சரி, இன்னைக்கு விஷயத்துக்கு வந்துருவோம். இன்னைக்கு வந்து பாராளுமன்ற எலெக்ஷன்ல என்ன வருவாங்க? இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கணிதம் எடுக்கிறேன்னா, என்கிட்ட வருகின்ற பல்வேறு கட்சிக்காரர்கள் அவர்களுடைய அனுகூலமான அமைப்பு இதை வச்சுதான் வந்து ஓரளவுக்கு நான் வந்து இதா சொல்றேன். பாராளுமன்ற சட்டமன்ற எலெக்ஷன்ல எப்படி வரும் அப்படின்னு நான் கணித்து சொல்லுகிறேன். நான் வந்து உலகியல் ஜோதிட விதிகளை பெரும்பாலும் பயன்படுத்துவதில்லை. இப்போ வந்து என்கிட்ட பலதரப்பட்ட கட்சிக்காரர்கள் வருகிறார்கள், திமுக காரங்க வராங்க, அதிமுக காரங்க வராங்க, பிஜேபி காரங்க வராங்க. அப்ப அவரவர்களுடைய ஜாதக அமைப்புல அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குன்னு பார்ப்பேன். இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தால் அந்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் அந்த கட்சியைச் சேர்ந்த ஒரு நிர்வாகியோ பலனடைவார். ஒரு அதிமுக ஜெயிச்சதுன்னா அந்த அதிமுக தொண்டனோ அது நிர்வாகியோ பலனடைவார். அதன்படி தான் நான் 2016 எலெக்ஷனில் ஒரு துல்லியமான பலனை சொன்னேன். அதாவது திராவிட முன்னேற்ற, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஜெயிக்கும் அண்ணா, ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஜெயலலிதா அவர்கள் அடைவார்கள். ஆனால் வெற்றி அடைந்த அடுத்த உடனடியாகவே வெகு சில நாட்களுக்குள்ளாகவே மருத்துவமனையில் இருப்பார் அப்படின்றத வந்து ஒரு ஒரு நம்ம இதில் 2016 வின் டிவியிலேயே நம்ம ஜனவரி 1 நடந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறோம், லைவ்லேயே அதை நான் சொன்னேன். ஆக அதன்படியே நடந்தது. அதற்கான அமைப்பு என்னன்னா, அடுத்த 5 காலத்திற்கு அதிமுக தொண்டர்கள் பலனடையக்கூடிய அமைப்புல வருகின்ற அதிமுகவருடைய அத்தனை பேருடைய ஜாதகங்களையும் இருந்ததுனாலையும் ஜெயலலிதா அவருடைய சொந்த ஜாதகத்தின்படியும் அது சொல்லப்பட்டது. இப்ப இந்த அமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து தமிழ்நாட்டு சட்டமன்ற எலெக்ஷன்ல 2021 வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்கட்சி தலைவர். இப்ப வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி கவிழ்ந்தால், அந்த ஆட்சி கவிழ்ந்தால் அடுத்து முதல்வராக வரக்கூடிய தகுதின்றது ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்கிறது. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு வந்து 2021 ஒரு சிறந்த எதிர்காலம், சிறந்த அமைப்பு, உயர் அமைப்பு அமைகிறதுனால இப்போதைய இன்றைய எலெக்ஷன் படி சட்டமன்ற இதில் தமிழ்நாடு மாநிலத்தில் எவ்விதமான மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இல்லை. அதே போல நீங்கள் வந்து இது பாராளுமன்றம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாராளுமன்ற அமைப்புகளில் வருகின்ற நான் அறிந்த வரையில் வருகின்ற சில வேட்பாளர் நிறைய வேட்பாளர்கள் ஜாதகம் கூட நான் பார்த்தேன். அந்த அமைப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் 70% வெற்றியை நிச்சயமாக அடையும். அதனை அடுத்து 30% வெற்றி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 70%, அதிமுக கூட்டணி 30% வரும். அதுவே வந்து ஒரு இதாக இருக்கும். தனித்தனி வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம லைவில் சொல்கிறது, நம்ம லைவ் வந்து நம்முடைய நோக்கம் அது இல்லை, அது நீண்டுக்கிட்டே போயிடும். ஆக நீங்கள் கேட்ட அமைப்பின்படி ஒரு தேர்தலை வந்து துல்லியமாக கணிப்பதற்கு காரணிகள் எனப்படுகின்ற சில விஷயங்கள் தேவை. அது இன்னும் ஜோதிடத்தில் முழுமையாக படவில்லை. ஒரு தனி மனிதர் இன்னொன்று கேட்டிங்கன்னா, மோடி ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க, அடுத்து ராகுல் வரமாட்டாரான்னு கேட்குறாங்க. இப்போ மோடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரை பற்றி நான் எழுதும் போதே அவருடைய பெயரில் கிட்டத்தட்ட 11 ஜாதகங்கள் இருக்கின்றன. அவருடைய பிறந்த நேரம் அவருக்கே தெரியுமா என்பது உறுதியில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் பிறந்தபோது ஒரு ஏழை குடும்பத்தில், நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு 6-7 பேர்கள் மத்தியில் பிறந்தவர். அந்த காலத்தில் வந்து விழிப்புணர்வுகள் இல்லை, பிறக்கும் போதே அவர் பிரதமர் ஆவார்னு யாருக்கும் தெரியாது. அதனால அவருடைய பிறந்த நேரத்தை வந்து யாருமே குறிச்சு வைக்கல. ஒரு அப்ராக்சிமேட்டா தோராயமாக 11 துலாம் லக்னமா விருச்சிக லக்னமா ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றன. ஆக எந்த ஒரு விஷயத்தையும் ஜோதிடத்தில் தனி மனித விஷயத்தில் துல்லியமாக சொல்ல முடியும். அவருடைய பிறந்த நேரம், பிறந்த அமைப்பு துல்லியமாக இருக்கும் பட்சத்தில், அது இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக பலன்களும் மாறுபடும். அதே மாதிரி இப்போ இந்த சமூக மாற்றம் என்று சொல்லப்படக்கூடிய, தேர்தல் அமைப்புகளை சொல்லப்படக்கூடிய, ஒரு நாட்டின் தலைவிதியை மாற்ற சொல்லக்கூடிய, இதற்கு வந்து நான் பால்வெளி மண்டல விதின்னு ஒரு விதியை எழுதியிருக்கிறேன். பால்வெளி மண்டல விதி, அதாவது அந்த பால்வெளி மண்டல விதியை சுருக்கமாக சொல்ல போனால், பிரபஞ்சத்திற்கென்ற ஒரு விதி இருக்கிறது. அந்த பிரபஞ்ச விதிக்கு முன்னாடி சுனாமி, நிலநடுக்கம் போன்றவைகள் அந்த பிரபஞ்ச விதியின்படி தான் நடக்கின்றன. அந்த பிரபஞ்ச விதியின் முன்னாடி தனி மனித ஜாதக விதி எடுபடாது. ஒரு இடத்துல ஒட்டுமொத்தமாக ஒரு 100,000 பேர், 200,000 பேர் சாகும்போது அந்த தனி மனித விதி எடுபடாமல் பிரபஞ்ச விதி செல்லுபடியாகும். அந்த பிரபஞ்ச விதியின்படி தான் வந்து பாராளுமன்ற தேர்தல் போன்ற ஒரு 100 கோடி மக்களின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற சில விஷயங்களை அமைக்க முடியும், கணிக்க முடியும். அந்த கணிப்புகளுக்கான ஜோதிட விதிகள் இன்னும் முழுமையாக இல்லை. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக, தேர்தல் விதிகளை வந்து ஏன் பண்ண முடியலன்றதுக்கு காரணம் இதுதான். இன்னும் அடுத்த ஒரு 100 வருடங்களில் இதை விட துல்லியமாக சில விஷயங்கள் வரலாம்.
அடுத்த எலெக்ஷன்ல கூட இன்னும் தெளிவா வரலாம், அடுத்த எலெக்ஷன்ல இதை பத்தி பேசுவோம். அருமையான விளக்கம் ஐயா.